அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு நாடொன்றில் வீட்டு பணி பண்ண போன ஒரு பெண் நேற்றைய தினம் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் நாடு திரும்பியிருக்காங்க. இந்த பெண் மத்திய கிழக்கு நாட்டுக்கு வீட்டு பணி பண்ண போயிருக்காங்க. அங்கே இவங்க வேலை செஞ்ச வீட்டு உரிமையாளர் இந்த பெண்ணை வந்து பெட்ரோல் ஊட்டி கொளுத்தியிருக்காரு. கொளுத்தப்பட்ட இந்த பெண் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் நேற்றைய தினம் வந்து நாடு திரும்பியிருக்காங்க. இந்த விஷயம் சம்மந்தமான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து நிவர்த்தி செய்வதற்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணி பண்ண போய் வேலை செய்கிறாங்க. அப்படி பணிபுரிகிற நிறைய பெண்களுக்கு அங்கே நிறைய கொடுமைகள் வந்து நடக்குது. ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து நான் ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணிகளை வந்து சாப்பிட கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாக வந்து குண்டூசிகளை வந்து ஏற்றியிருந்தாங்க. அந்த பெண் நாடு திரும்பி தான் சர்ஜரி மூலமாக அந்த குண்டூசிகளை வந்து அகற்றியிருந்தாங்க. இந்த ரெண்டு வீடியோவுமே நான் என்னோடய சேனலில் வந்து போட்டிருந்தேன். அந்த வரிசையில் இன்னும் ஒரு பெண்ணும் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் பிப்ரவரி 8ஆம் தேதி குருநாகல் கொத்தடுவ பிரதேசத்திலேருந்து 45 வயதான நயனி துல்ருக்ஷி என்ற பெண் சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணி பண்ணால் போயிருக்காங்க. இந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கு வந்து நோய் இருந்திருக்கு. அந்த நோயை வந்து நிவர்த்தி செய்வதற்காகவும் அவங்க ஒரு வீடு கட்டணும் என்ற கனவுக்காகவும் இந்த 45 வயதான இந்த பெண் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு இந்த வெளிநாட்டு தொடர்பு எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருநாகல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய நண்பியான இன்னும் ஒரு பெண் தான், நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் நிறைய உழைக்கலாம், அங்கே போய் நீங்கள் உழைச்சி காசு அனுப்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வீடு கட்டலாம், உங்களுடைய அம்மாவினுடைய நோயை வந்து தீர்க்கலாம்னு சொல்லி குருநாகல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் இந்த பெண்ணை வந்து தொடர்புபடுத்தி விடுறாங்க. இந்த குருநாகல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு பணியத்தினூடாக இந்த பெண் இந்த வருடம் பிப்ரவரி 8ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. சவுதி அரேபியாவுக்கு போன இந்த பெண்ணுக்கு அங்கே ஒரு வீட்டில் வந்து வீட்டு பணி பெண்ணாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வீடை வந்து நீங்கள் முழுமையாக வந்து கவனிச்சுக்கொள்ளணும், அதோடு வந்து அந்த வீட்டில் வந்து சின்ன குழந்தை ஒன்று இருந்திருக்கு, அந்த குழந்தையை நீங்கள் கவனிச்சுக்கொள்ளணும், இதுதான் உங்களுடைய வேலைன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து பணிச்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணும் அந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் வந்து சரியாக செய்து கொள்கிறாங்க, அந்த குழந்தையும் வந்து கவனிச்சுக்கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு மார்ச் 13ஆம் தேதி, அதாவது இந்த பெண் பார்த்திங்கன்னு சொன்னால் பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த வீட்டுக்கு பணிப்பெண்ணாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மார்ச் 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகு அந்த வீட்டினுடைய உரிமையாளர், அந்த வீட்டில் வந்து ஒரு பெண்ணும் அவருடைய கணவரும் தான் இருந்திருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த பெண் வந்து அவங்களுடைய குழந்தைய வந்து சரியாக கவனிச்சிக்கல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியாக செய்யலைன்ற காரணத்துக்காக அந்த வீட்டில் இருந்த பெட்ரோல் கேனை இந்த பெண்ணினுடைய உடம்பில் ஊற்றி கொளுத்தி விடுறாங்க. கொளுத்தி விட்டு இந்த பெண்ணினுடைய உடம்பு எல்லாம் வந்து எரியுது. அந்த வயிற்று பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே எரிஞ்சிருக்கு. எரிஞ்ச பிறகு இந்த பெண் வந்து ரொம்பவுமே கத்துறாங்க. உடனே அந்த பெண்ணினுடைய கணவர், அதாவது தீ மூட்டினாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய கணவர் தீயை வந்து அணைச்சி உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இந்த பெண்ணை சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கிறாரு. வைத்தியசாலையில் வந்து அனுமதித்த பிறகு இந்த பெண் தனக்குத்தானே வந்து தீ மூட்டி கொண்டாங்கன்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. எனவே இந்த பெண்ணுக்கு வந்து எந்த விசாரணைகளையும் வந்து மேற்கொள்ளலை. மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அந்த வைத்தியசாலையில் வந்து இந்த பெண் வந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. இந்த சிகிச்சைக்கு பிறகு இந்த பெண் வந்து போலீஸாரனுடைய தடுப்பு காவலில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. நாட்டுக்கு வந்து திருப்பி அனுப்பப்படல. இந்த பெண்ணுக்கு யாருடைய தொடர்பும் வந்து கிடைக்கல. அதோட இந்த பெண் வந்து இவங்க வேலைக்காக இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்க, தன்னை வந்து நாட்டுக்கு அனுப்பும்படியும் போலீஸார்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதோட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலையும் இந்த பெண்ணினுடைய கோரிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கலை. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக போலீஸ் காவலில் வந்து இந்த பெண் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட இந்த பெண் நேற்றைய தினம் வந்து நாடு திரும்பியிருக்காங்க. நாடு திரும்பின பிறகு இந்த பெண்ணிட்ட நடந்தவை எல்லாத்தையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தால் வந்து கேட்டறிஞ்ச போதுதான் இந்த பெண் தானே தீ மூட்டி கொள்ளையில் அந்த வீட்டு உரிமையாளரால் தான் தனக்கு தீ வைக்கப்பட்டது என்ற உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் நாடு திரும்பிய இந்த நயனி தில்ருக்ஷி என்ற பெண்ணினுடைய
உடம்பினுடைய பெரும்பகுதி வந்து தீக்காயங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புறம், முதுகுப்புறம் இதில் எல்லாம் வந்து அதிகமான தீக்காயங்கள் வந்து காணப்பட்டிருக்கு. 45 வயசுலேயும் இவங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் பணிபுரிஞ்சு தான் இவங்களுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றணும் என்ற ஆசையில் தான் இவங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க. தற்போது இவங்களுடைய கனவு எதுவுமே வந்து நிறைவேறலை. தற்போது இவங்களுடைய உடம்பு தீக்கு இரையாகினது மட்டும்தான் மிச்சம். இந்த பெண்ணை வந்து ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் வந்து சேர்த்து விட்டாங்க இல்லையா, அந்த பெண்ணிட்ட வந்து தற்போது விசாரணைகள் வந்து மேற்கொண்ட இடத்துல அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால், இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் அவங்க வந்து பெண்களை கொண்டு போய் இணைச்சி விட்டால் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்களாம். தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பெண்ணை வந்து ஏற்கனவே தெரியும், இவங்களுடைய குடும்ப கஷ்டமும் தெரியும். இதனால் இவங்க இந்த வெளிநாட்டு நிறுவனத்தில் வந்து இந்த பெண்ணை வந்து இணைச்சி விட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தால் குறித்த தொகை பணமும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் வீட்டு பணிக்காக போகிற நிறைய பெண்கள் வந்து நாளாந்தம் வந்து நிறைய துன்பங்களை வந்து அனுபவிச்சு கொண்டு வராங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்லப்படுது, நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வாரதே இல்லை. அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக, அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை வந்து இல்லாமல் செய்யணும், குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும், கணவரை பார்த்துக்கொள்ளணுன்றதுக்காக நிறைய பெண்கள் வந்து தற்போதும் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்குதா, அவங்க வந்து அங்கே சந்தோஷமாக தான் வேலை செய்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 75% மேற்பட்ட பெண்கள் வந்து அங்கே துன்பங்களை தான் அனுபவிக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த பெண்ணினுடைய துன்பமும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.